ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கேன், தலையை வந்து லவ் பண்ணிட்டான். ஐயோயோ சுறுப்பு கட்டி நானே அடிப்பேன். நான் எத்தனை பொண்ணு ஓட்டினாலும் உன் தங்கச்சி கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், பயப்படாத அப்படின்றான். நான் கூட நீ சொல்றியோ எட்டா செருப்பு அடி தள்ளா லட்சம் ப்ரோ. சப்போஸ் உன் தங்கச்சிய உங்க ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவ நீ? உன் தங்கச்சி இவனே லவ் பண்ணுவான்ல, அந்த மாதிரி ஆளு காஜினா ஒன்னா நம்பர் காஜி என் தலைமை பாரு. அவனுக்கு காஜிக்கும் அவனுக்கும் இடமே இல்ல. ஃப்ரெண்டோட தங்கச்சிய லவ் பண்ணுவியா மாட்டேன்? அதுல நாடோடிகள் படமே எல்லாரும் சசிகுமார் ஆக முடியாது, எல்லாருமே வெட்டுவானுங்க. துரோகம் ஃப்ரெண்டோட தங்கச்சி எல்லாம் உசார் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்களா, அவங்கள பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறேன்? எச்ச ப்ரோ, எதனால ப்ரோ எச்சன்றீங்க? ஃப்ரெண்டு நம்பி தானே வீட்டுக்குள்ள விடுவான். ஆமா, என் தங்கச்சிக்கு நீ பத்திரமா பாத்துக்கணும் நம்பி தானே விடுவான், அதுக்குன்னு பத்திரமா பாத்துக்க கூடாதுல்ல. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கேன், தலையை வந்து லவ் பண்ணிட்டான். ஐயோயோ சுருப்பு கட்டி நானே அடிப்பேன். நல்ல பையனா தான் சேர்த்துப்பேன், இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். ஏன் தலை? நம்மளே தெரியும் இவன் கூட நம்ம சுத்தின்னு வரும், ஒரு பொம்பளை பொறுக்கி தெரியும். இவன் கூட சேர்த்து வச்சு நம்ம தங்கச்சாக்கு நம்ம கெடுக்கணும். மச்சான் உன் தங்கச்சி நான் தூயின் போய் தாலி கட்டு வேண்டாம். ரெண்டு பேரும் முக்கியம் நான் கல்யாணம் பண்ணி போயிட்டு வேற பண்ணு. ஃப்ரெண்டோட தங்கச்சி நீ லவ் பண்ணியா? பண்ணுவேன் தெரியா. ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து ரொம்ப தங்கச்சி மாதிரியா? அதெல்லாம் இல்ல தெரியா, பொண்ணு தானே அதுவும். அவளுக்கு பிடிச்சதான் வேலை பண்ணுவா. அவன் தப்பா நினைச்சிக்க மாட்டான், அவன் வீட்டை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். அதே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டோட தங்கச்சியதான். அது வீட்டு அந்த பையனுக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கெல்லாம் வரும்போது என் தங்கச்சி பக்கத்தா வரியா அந்த மாதிரி கேட்டு சண்டை போட்டான். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நாள் சொல்ல தங்கச்சி நாள் லவ் சொல்லிச்சு அப்படி சொன்னேன். அப்புறம் அவனே வந்து பேசுறத விட்டான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு எனக்கு சண்டை வந்து நாங்கள் அப்படி பிரிஞ்சிருந்தோம். அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டு அளவு தானே யார் மேலாம் வரலாம். அழிவா ஃப்ரெண்டோட தங்கச்சி லவ் பண்ணுவியா? கன்றாவியா இருக்கான் மாட்டோம். ப்ரோ நான் பொண்ணுங்களே விசாரம் பண்ண நினைக்க மாட்டேன் ப்ரோ, இன்னசென்ட் ப்ரோ. அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துணித்தலை மனத்திலே வளர்த்தவன் தாங்க. உங்களுக்கு
வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா, அது உங்க ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணிட்டாரு அப்படின்னா பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடும் அவ்வளோதான், வேற என்ன பண்றது. ஃப்ரெண்டுக்கு தெரியும் என்னோட ஃப்ரெண்டோட சீக்ரெட்லாம், உன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொம்பளை சோக்கி அவனை பொண்ணு மதிப்பா, அவ்வளோ வேற என்ன பண்ண முடியும் தலைவா. என்ன பண்ணும், அதாவது ஒன்னு பால் இடைஞ்சு போதுன்னு தெரிஞ்சே தள்ளி விட முடியுமா, ரத்தம் இல்ல அந்த நல்லவா தங்கச்சி இல்ல. தெரியாத ஒரு பொண்ணை வந்து பாக்கும்போது சைட் அடிக்கிறீங்க, உசார் பொண்ணு நினைக்கிறீங்க. ஃப்ரெண்டோட தங்கச்சி தான், ஏன் வந்து உசார் பொண்ணு நினைக்க மாட்டேங்கிறீங்க? அது ஃப்ரெண்டோட தங்கச்சி நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்ப நம்ம தங்கச்சி மாதிரி தானே. அப்ப ஏன் உங்க ஃப்ரெண்ட மாமா மச்சான்னு கூப்பிடுறீங்க? நான் அப்படி கூப்பிட மாட்டேனே. கூப்பிடுவாங்க சில பேரு, அவன் கூப்பிடணும் கிட்ட கேட்கறாரு. என் ஃப்ரெண்ட் யாருக்கும் தங்கச்சி எல்லாம் இல்ல. ஒருவேளை தங்கச்சி இருந்திருந்தா ட்ரை பண்ணி இருப்பியோ? அது இருந்திருந்தா ஓ ட்ரை பண்ணி இருப்பீங்க. பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கு தானே செய்யும். உங்க தங்கச்சியை வந்து உங்களுடைய பொங்கல சோக ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணிட்டா தெரிய வருது, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உண்மையா சொல்லுவேன் அவனை பத்தி, அவன் இதெல்லாமா அவனுக்கு தெரியாது அப்படின்ட்டுருவேன். நீ எங்களை பிரிக்கலாம்னு பிளான் போட்ட அப்புறம் எக்கட் கட்டினா சாவு, நம்ம பொண்ணும் பண்ண முடியாது. உங்க கூட போன தங்கச்சியா? என்ன பண்றது, கூட போன தங்கச்சி தான் சொல் பேச்ச கேட்கணும், கேட்கலாம் அப்பதான் விட்டு தண்ணி தெளிச்சு விடுவாங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தனா உங்க கேங்ல இருக்கிற ஒரு பையனோட தங்கச்சியா விசார் பண்ணிட்டான், அது உங்களுக்கு தெரிய வருது, என்ன பண்ணுவீங்க? இவன் கிட்ட போய் இந்த பக்கம் ஒரு வத்தி, அந்த பக்கம் போய் அந்த பக்கம் ஒரு வத்தி, முடிஞ்சு போறீங்க. எப்படியா ரெண்டு பேரும் சேர போறது இல்ல, எப்படியா பிரிச்சு விட்டுறோம். நான் எப்படி சிங்கிளா சுத்திட்டு இருக்கேன்ல, அவன் மட்டும் எப்படி கமிட்டட் சுத்தலாம், அது ஒரே குடும்பத்துல பிரிச்சு விட்டுறோம் ப்ரோ. ப்ரோ உங்க ஃப்ரெண்டோட லவ்க்கு சேர்த்து வச்சாதான் உங்க லவ் கிடைக்கும். இந்த இதெல்லாம் வந்து புயல் காத்துல பொறி கட்டல இருக்கும் சொன்னோம் ப்ரோ, அதெல்லாம் நடக்காது ப்ரோ. என் கூட இருக்க எல்லாரும் கமிட்டட் தான் சுத்துறானுங்க, நான் தான் ப்ரோ சிங்கிளா இருக்கேன். நீ ஒரு நாலு பேர் மாமால பார்த்தனா உங்களுக்கு யாராவது பாப்பாங்க உண்மையா?